ஒன்றை வேந்தன். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. அறிவு தேடல் கொண்ட ஆண்டோர்கள் அனைவருக்கும் முருகு தமிழின் வணக்கம். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. ஔவையாரின் கொன்றை வேந்தனில் பல்வகையான வேறுபட்ட விளக்கங்களுக்கு இடம் தருகின்ற நீதி வாக்கியம் இதுவாகும். உணவினை குறைத்து கொள்ளல் பெண்ணிற்கு அழகு என்றும், உண்டி என்றால் பணம் சேமிக்கும் பெட்டி, அது குறையும்படி செலவு செய்வது பெண்களை அழகு செய்வதற்கு ஆகும் என்றும், உண்டி என்னும் உணவு செய்யும் நேரத்தை குறைத்து கொண்டால் பெண்கள் பிற செயல்களில் அதிக கவனம் செலுத்தி சிறப்பு பெற முடியும் என்றும், அன்றைய குடும்ப அமைப்பு முறையில் பல குடும்பங்களில் வீட்டில் அனைவரும் உணவு உண்ட பின்னர் மீதமிருக்கும் உணவினை வீணாக்காமல் உண்ணுகின்ற எந்திரங்களாக பெண்கள் இயங்கி வந்துள்ளார்கள், இதனை தவிர்க்கும் வகையில் இந்நீதி வாக்கியம் கூறப்பட்டுள்ளது என்றும், உண்டி என்றால் உணவு, பண்டி என்றால் வயிறு மற்றும் உடல், அழகு என்றால் வடிவு, உணவை குறைத்து உண்பது வயிறு மற்றும் உடலுக்கு நல்ல வடிவை தரும் என்று கூறும் வகையில் உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு என்று ஆண் பெண் இருபாலாருக்கும் பொதுவாக கூறப்பட்ட நீதியை உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு என்று காலப்போக்கில் மாற்றியிருக்க வேண்டும் என்றும் வெவ்வேறு விளக்கங்கள் கூறுவார்கள். உண்பதெல்லாம் உடம்பின் பொருட்டே என்பது முதுமொழி. ஆனால் உடம்பெல்லாம் உண்பதன் பொருட்டே என்ற சிந்தனையில் உணவை உட்கொண்டால் அது நோய்க்கு இடமாகும். வாயை கட்டி வாழ்ந்தால் நோய்க்கு இடமில்லை, வழியில்லை. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏகாய், ஒரு நாளும் என்னோவு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது என்பது வயிற்றின் தன்மையை விளக்கும் ஔவையாரின் தனிப்பாடல். குழந்தை தாயின் வயிற்றில் கருவான 45 நாளிலிருந்தே இயங்கத் தொடங்கி நமது வாழ்நாள் முழுக்க இயங்கிக் கொண்டே இருக்கும் வயிற்றை கிடங்காக்கி கிடப்பதையெல்லாம் கொண்டு நிரப்பாமல் வயிற்றின் தன்மைகளை அறிந்து தேவைக்கேற்ப நேரம் உணர்ந்து தகுந்த உணவை சரியான விகிதத்தில் உண்பதால் வயிற்றின் செயல்பாடு சரியாக அமையும். வயிற்றின் செயல்பாடு சரியாக அமைந்தால் உடலின் பிற உறுப்புகளின் செயல்பாடுகள் உடல் நலத்திற்கு பிணக்கம் இன்றி இணக்கம் கொண்டதாக இருக்கும். முன்னுண்ட உணவு செரித்த பின்னர் உண்ணும் அளவு அறிந்து உணவு உட்கொள்ளும் முறையை மேற்கொண்டால் உடம்புக்கு நோயில்லை. நோயில்லாத உடம்புக்கு மருந்து என்பது தேவையில்லை. இதனை வள்ளுவம் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண் என விளக்கியுள்ளது. உயிரை தாங்கி நிற்கும் உடம்பை ஓம்புவது உயிரை ஓம்புவதாகும். பெறுதற்கரிய மானிட பிறவிக்கு மட்டுமே பிறவித்தளையில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள உடல் என்னும் கருவியின் மூலம் உபாயங்களை தேடிக்கொள்ளும் தன்மை உள்ளது. இதனை உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமந்திரம் விளக்குகிறது. உடம்பை பேணும் வகையில் உணவு முறையை அமைத்து கொண்டால் உடம்பின் செயல்பாடும் உயிரின் நிலைப்பாடும் உகந்ததாக அமையும். அதனால் இன்பத்துள் இன்பம், இன்பம் கடந்த இன்பம், பேரின்பம் என்னும் நிலையை அடைய முடியும். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு மட்டும் அழகல்ல, உடலை ஓம்ப நினைக்கும் அனைவருக்கும் அழகுதான். உண்டி சுருங்க உடலும் பயன் உறும். கண்டே அறிந்தால் கடவுள் நிலை வரும்.
நன்றாய் இதனை நடைப்பாய் அமைத்திட என்றும் இயங்காய் இணைந்து வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி, வணக்கம்.